ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிறிஸ்மஸ்ங்கிறதுனால சர்ச்சுக்கு போகிறதுக்காக நானும் என் தம்பி ரெனிஷா பாப்பா மூணு பேரும் பைக்கில் செக் போஸ்ட் பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்சி சர்ச்சுக்கு வந்தோம். சர்ச்சில் ஃபுல்லாகவே லைட்ஸு, டெக்கரேஷனு, ஒரு பெரிய கிறிஸ்மஸ் தாத்தா எல்லோரும் இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே வச்சு கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே நம்ம வந்து சர்ச்சுக்குள்ளே ஆகிட்டோம். சர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ப்ரேயர் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கிலோவா இல்லை அப்படியே அதில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடு, அப்படியே ஃபோட்டோ எடு அதுக்கலாம். ஆ இந்த என்ன அப்படியே ஃபோட்டோ கே வீடியோ எடுப்பமா வீடியோ வச்சு விட்டா கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுங்களா? வீடியோ நல்லா தெரியுதா? லேண்ட்ஸ்கேப் தான் இருக்கணும். அப்படியே கிறிஸ்மஸ் கேக் எல்லாம் கட் பண்ணியாச்சு. அப்படியே கட் பண்ணிவிட்டு நானும் ரெனிஷா எல்லாரும் சேர்ந்து ஒரே செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு ஒவ்வொரு சைடு ஆனந்த் எடுத்தோம். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் எடுத்தோம், அப்புறம் திரும்ப எங்கள் பப்ளி குடிச்சேன் எடுத்தோம், அப்புறம் என் தம்பி குடிச்சேன் ஃபோட்டோ எடுத்தோம். என் தம்பி நான் ரெனிஷா பார்த்தா அப்படி மூணு பேர் சேர்ந்து எடுத்தோம், நானும் என் தம்பி சேர்ந்து எடுத்தோம். அதுக்காக அந்த கிறிஸ்மஸ் கேக்கில் இந்த கேக்கு நான் வச்சு ஒரு செல்ஃபி மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்புறம் அங்கே சீரியல் லைட்லாம் மரத்தில் போட்டிருந்தோம், அது சீரியல் லைட் பக்கத்தில் வச்சு ஒரு ஃபோட்டோ, குடியில் வச்சுருந்துச்சு குடியில் பக்கத்தில் இருந்து ஒரு ஃபோட்டோ, வளைச்சி வளைச்சி ஃபேமிலியாகவே ஃபோட்டோ எடுத்துகிட்டே தான் இருந்தோம். அப்புறம் சர்ச்சுக்கு போயிருந்தால சர்ச்சில் பெரிய கிறிஸ்மஸ் தாத்தா இருந்தாரா, அந்த கிறிஸ்மஸ் தாத்தா கூட செல்ஃபி எடுக்கிறதா அப்போ கொலைப்படுவாரா இல்லையா, அப்போ அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும், அவரே எடுத்தாச்சு. மார்னிங் ஃபுட்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம மெயினான டைமுக்கு வந்தாச்சு, மதிய லஞ்ச். லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல்னா பார்த்தோம், சிக்கன் பிரியாணி நான் தான் பண்ணேன் அஃப்கோர்ஸ். ஓகேவா? நல்லா சிக்கன் பிரியாணி, அப்புறம் கத்திரிக்காய் தாளிசா. ஓகேங்களா? நல்லா கத்திரிக்காய் வந்து என்னென்னவா பண்ண, கத்திரிக்காய் தாளிசா, பிரெட் அல்வா, ஸ்வீட்டாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் என்னது, தயிர் பச்சடி, கேரட்டு, மிளகா, மல்லி, புதினா எல்லாம் போட்டு ஒரு தயிர் பச்சடி. அதுக்கப்புறம் என்னது, சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பிரியாணிக்கு நமக்கு வந்து கூடவே நமக்கு வந்து சிக்கன் கிரேவி வேணும். ஸோ அதுக்காக ஒரு சிக்கன் கிரேவி. ஓகேங்களா? இதோடு முடிச்சுட்டு மட்டும் நினைக்காதீங்க, அடுத்தது தான் இருக்குது. ஒரு ஸ்வீட் கனவுன்னு கடைசியாக ஒரு பால் பாயாசம், சேமியா பால் பாயாசம். இதோட கிறிஸ்மஸ் இதே முடிவடைந்தது. லைக் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.